Hey family, ellarum eppadi irukkeenga? So in the video la neenga already guess panna maari yes enoda night skin care routine da paaka poringa. So late pannama vaanga video ku la polam. ஆகுது இப்பதான் எனக்கு ஷூட் முடிஞ்சது எப்படா வீட்டுக்கு வருவோம் இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டே இருந்துச்சு சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணிடலாம் மேக்கப் ரிமூவருக்கு நான் இந்த கார்னியர் மிசில்லா வாட்டர் தான் யூஸ் பண்றேன் இந்த காட்டன்ல டிப் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த கார்னியர் மிசில்லா வாட்டர்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டிப் பண்ணிட்டு இப்படி கண்ணில் வச்சுருங்க ஒரு 20 to 30 seconds அப்படியே விட்டுருங்க கண் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்குல்ல ஸ்லோவாக அப்படியே ஸ்வைப் பண்ணி எடுங்க ஜஸ்ட் ஒரே ஸ்வைப்பில் உங்கள் ஐ மேக்கப் ஃபுல்லாக வந்துடும் அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் ஓகே இப்போ எல்லா மேக்கப்பும் வந்துடுச்சு ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு போயிடலாம் இப்போ நான் டக்குன்னு போயிட்டு ஃபேஸை கிளென்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் சொன்னேன் இது வந்து அட்வான்ஸ்டு ஸ்னெயில் 96 மியூச்சன் பவர் எசன்ஸ் நான் இதை வந்து ஒரு 1.5 to 2 months கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ காலி ஆகியிருக்கேன் எனக்கு ஜஸ்ட் இவ்வளோ டேஸ்லேயே எனக்கு வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக எனக்கு ஆக்னியே வராது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருந்தாலும் மார்னிங் 7:30 or 8 நான் போடுறேன் ஆமாம் 7:30 நான் போடுற மேக்கப் நைட் இப்ப பாருங்க டைம் 9:45 இப்பதான் நான் வந்து ரிமூவ் பண்றேன் சோ அவ்வளோ நேரம் அந்த ஹெவி மேக்கப் என்னோட ஃபேஸ்ல இருக்கு அதனால எப்படி இருந்தாலுமே அந்த போஸ் வந்து கிளாக் ஆகும் சோ கிளாக் ஆகுறதுனால பிம்பிள் வரும் ஆர் சம்டைம்ஸ் நான் எப்ப பார்த்தாலும் மாம்பழம் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நான் சரியான மாம்பழ பைத்தியம் சோ அதனால அதுவே ரொம்ப ஹீட் சோ ஹீட்னால ஹீட் பாயில்ஸ் கூட வரும் சோ அப்படி வராம இருக்கணும்னா இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னியே வராது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1 or 2 ஹீட் பம்ப்ஸ் ஒரு குட்டி குட்டி பம்ப்ஸ் வந்ததுன்னா ஒரு 2 days உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அது அப்படியே அமுங்கிடும் இன்னும் மேல எந்திரிச்சு பெரிய ஒரு பிம்பிளா மாறாது சோ அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் சோ அதுக்கு மட்டும் இல்ல இது உங்க ஸ்கின்ன ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கும் எப்பயுமே அந்த சாஃப்ட் அண்ட் பிளம்பி லுக் உங்களுக்கு கொடுக்கும் இதை வந்து டேம் ஸ்கின்ல யூஸ் பண்ணவே கூடாது ட்ரையா இருக்க கூடாது ஸ்கின் இது யூஸ் பண்ணும் போது சோ அதனால நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கணும் சோ ஸ்கின் வந்து வெட்டா இருக்கணும் நீங்க இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரை ஸ்கின்ல அப்ளை பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது இது எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நான் இப்படிதான் யூஸ் பண்ணுவேன் ஜஸ்ட் ஒரு 1, 2, 3, 4 பம்ப்ஸ் எடுத்துக்கணும் அது போட்டுட்டு அப்படியே உங்க ஸ்கின்ல டேப் பண்ணுங்க சோ அவ்வளவுதான் இது வந்து ஏன் இதுக்கு ஸ்னெயில் 96 பேர் வந்துச்சுன்னா ஸ்னெயில் வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதோ ஆர் ரொம்ப பிளஷரா ஃபீல் பண்ணும் போதோ ஒரு சப்ஸ்டன்ஸ வெளியே விடும் அந்த சப்ஸ்டன்ஸ தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க 96% அதனாலதான் இது ஸ்னெயில் 96 சொல்றாங்க நேச்சுரலாவே அதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்க ஸ்கின்ன வந்து ரொம்பவே ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய அதுல இருக்கு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க அப்பதான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இப்ப நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கணும் ஸ்கின்ல அந்த ப்ராடக்ட் வந்துட்டு உள்ள போய் அது டீப்பா ஒர்க் ஆகுறதுக்கு உடனே ப்ராடக்ட் யூஸ் பண்ண கூடாது சோ அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறோம்னா சீரம் நான் வந்து மினிமலிஸ்ட்ல இருந்து நயாசினமைட் சீரம் தான் யூஸ் பண்றேன் நைட்டுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் இவ்வளவு எடுத்துட்டு
கொஞ்சமா. ஓகே, இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நயாசினமைட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு நீங்க கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும், ஆக்னி ஸ்கார்ஸ் அப்படியே இருக்கும் மறையாம. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கியூர் பண்றதுக்கு தான் நயாசினமைட் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா நான் நயாசினமைடோட பெரிய ஃபேன்னே சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது ரெகுலரா ஒரு நாள் விடாம ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்துட்டு என்ன சொல்றது, உங்க ஸ்கின்ன பார்த்து நீங்களே பொறாமப்படுவீங்க. சோ அந்த அளவுக்கு அது எஃபெக்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடலாம். அடுத்து எப்பயும் போல என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர், செட்டபில் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன். நான் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்லயே சொல்லியிருப்பேன். கொஞ்சமா எடுத்துட்டு ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. See you all then. Bye.